அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் படிக்கக்கூடிய பாடமானது அக்கௌண்டிங் ஃபார் டிசிஷன் மேக்கிங். இது வந்து ஃபர்ஸ்ட் எம்பிஏ ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. இதில் யூனிட் 1 ஃபைனான்சியல் அக்கௌண்டிங். இதில் இன்ட்ரோடக்ஷன் டு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கை படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வீடியோவில் நாம் அக்கௌண்டிங் சைக்கிளை பற்றி படிக்கின்றோம். அது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜேர்னல், அதை குறித்தும் படிக்கப் போகின்றோம். அடுத்ததாக அக்கௌண்ட் ஈக்குவேஷன். அக்கௌண்ட் ஈக்குவேஷன் என்பது ஒரு அசெட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை காட்டுகின்றது. அந்த ஈக்குவேஷன் என்பது அசெட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் தான். அதனால் அதை பிரித்து காட்டுகின்றோம். அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ். அசெட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் என்னு சொல்லலாம். ஏனென்றால் லைபிலிட்டிஸ் என்பது ஓனர் கொடுத்திருக்கக்கூடிய பணம், அதாவது கேபிட்டலும், அதாவது பிறரிடமிருந்து கடனுக்கு பெற்றுக்கொண்டதும் அங்கே லைபிலிட்டியாக குறிப்பிடுகின்றோம். ஒரு பிஸ்னஸ் வந்து பணத்தை ரிசீவ் பண்ணுகின்றது ப்ரொப்ரைட்டரிடமிருந்து, அது அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அசெட்ஸு போன்றவற்றை வாங்குகின்றது. சில பணத்தை வந்து ஒர்க்கிங் கேபிட்டலாகவும் வைத்திருக்கின்றது. இங்கு உதாரணமாக ஒரு ப்ரொப்ரைட்டர் முதலில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுகின்றார் 10 லட்சத்திற்கு. அந்த 10 லட்சத்தை வைத்துக்கொண்டு பிஸ்னஸ் அதை ரிசீவ் பண்ணுகிறது, அதை கேபிட்டல் என்று சொல்லணும். பிஸ்னஸ் அதை வைத்துக்கொண்டு லேண்ட் அண்ட் பில்டிங் 5 லட்சம், மெஷினரி 3,50,000, அப்புறம் மீதி பேலன்ஸ் கேஷ் வந்து 1,50,000. இது ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக வைத்திருக்கின்றது. இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது அசெட்ஸ் என்பது லேண்ட் அண்ட் பில்டிங் 5 லேக் ப்ளஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரி 3,50,000 ப்ளஸ் கேஷ் 1,50,000 ஈக்குவல் டு கேபிட்டல் 10 லேக். இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்று சொல்கின்றோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்னா, அக்கௌண்ட் ஈக்குவேஷன் என்பது அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் கேபிட்டல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை கொண்டு அமைந்துள்ளது. இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை நாம் வந்து அது ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் எழுதுவதில்லை, அதற்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்று தனியான ஒரு அக்கௌண்ட்டை தயாரிக்கின்றோம். அந்த அக்கௌண்ட்டில் வந்து வரக்கூடிய இன்கம் ஆனது எக்ஸ்பென்சஸை விட அதிகமாக இருந்தால் அதை நெட் ப்ராஃபிட் என்று சொல்கின்றோம். அல்லது வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் ஆனது இன்கத்தை விட அதிகமாக இருந்தால் அதை வந்து நெட் லாஸ் என்று சொல்கின்றோம். இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் கூட ஆட் பண்ண வேண்டும். ஆனால் வந்து நெட் லாஸ் இருந்தது என்றால் அதை வந்து கேபிட்டல் இருந்து குறைத்து காட்ட வேண்டும். அப்போது தான் வந்து அந்த அசெட்ஸும் லைபிலிட்டிஸும் ஈக்குவலாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு டெபிட்டும் ஒரு கிரெடிட்டும் இருப்பதனால் அது கண்டிப்பாக அந்த பேலன்ஸ் ஷீட்டில் டேலியாக வேண்டும். அதனால் அது சரியாக எழுதும்போது தான் அது டேலியாகும். அடுத்ததாக ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஈக்குவேஷன்ஸை படித்து பார்க்கலாம். ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஈக்குவேஷன்ஸை படிப்பதற்கு முன்னால் நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டியது அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் அப்புறம் எக்ஸ்பென்சஸ் இன்கம், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் லைபிலிட்டிஸை தனியாக கேபிட்டல் தனியாக காட்டலாம். இங்கே வந்து அசெட்ஸ் என்பது டெபிட் பேலன்ஸை தான் காட்டும், லைபிலிட்டிஸ் என்பது கிரெடிட் பேலன்ஸை தான் காட்டும். அதனால் டெபிட் என்பது அசெட்டில் டெபிட் என்பது அசெட்டை இன்க்ரீஸ் பண்ணும், கிரெடிட் என்பது டிக்ரீஸ் பண்ணும். அதுபோன்று லைபிலிட்டிஸ் வந்து டெபிட் என்பது டிக்ரீஸ் பண்ணும், கிரெடிட் என்பது இன்க்ரீஸ் பண்ணும். அதுபோன்று கேபிட்டலில் வந்து லைபிலிட்டிஸ் அதாவது கேபிட்டல் வந்து டெபிட் வந்து டிக்ரீஸ் பண்ணும், கேபிட்டல் என்பதில் கிரெடிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கேபிட்டல் கூடும்போது அது கிரெடிட் என்று சொல்வோம். அதுபோன்று டெபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், எதை இன்க்ரீஸ் பண்ணும் என்றால் எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதே டைம் கிரெடிட் என்பது எக்ஸ்பென்சஸை பொறுத்தவரையும் அது டிக்ரீஸ் பண்ணும். அதுபோன்று டெபிட் வந்து டிக்ரீஸஸ் இன்கம், அதுபோன்று கிரெடிட் என்பது இன்கத்தை பொறுத்தவரையும் அது இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்ததாக ப்ரொசீஜர் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை குறித்து பார்க்கலாம். ப்ரொசீஜர் என்பது முதலில் ரெக்கார்டிங் இன் ஜேர்னல், அடுத்தது லெட்ஜரில் போஸ்ட் பண்ண வேண்டும், அடுத்ததாக ட்ரையல் பேலன்ஸை தயாரிக்க வேண்டும், நான்காவதாக ஃபைனல் அக்கௌண்ட்டை தயாரிக்க வேண்டும். ஃபைனல் அக்கௌண்ட் என்பது ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். முதலில் ரெக்கார்டிங் இன் ஜேர்னல். ஜேர்னல் என்பது ஒரு சப்சிடரி புக் அல்லது வந்து புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி என்று சொல்லலாம். முதலில் எல்லா டிரான்சாக்ஷனையும் ஜேர்னலில் எழுத வேண்டும். அந்த ஜேர்னலில் எழுதும்போது அந்த டிரான்சாக்ஷனை ரெண்டாக பிரிக்க வேண்டும். ஒரு ஆஸ்பெக்டை டெபிட் என்று சொல்லுவோம், இன்னொன்றை கிரெடிட் என்று சொல்லுவோம். அது வந்து உதாரணமாக சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் என்று வரும்போது சேல்ஸ் என்பது ஒரு கிரெடிட் என்று சொல்லலாம், கேஷ் என்பது பணம் வருகின்றது, அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்ததாக போஸ்டிங் டு லெட்ஜர். போஸ்டிங் டு லெட்ஜர் வந்து அதர்வைஸ் வந்து என்ன சொல்லலாம் என்றால் அது போஸ்டிங் ப்ரைமரி புக்கில் போஸ்ட் பண்ணுவது என்று சொல்லலாம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ண வேண்டும். லெட்ஜர் என்பது ஒரு எல்லா அக்கௌண்ட்டையும் சேர்ந்த ஒரு புக்கை தான் லெட்ஜர் என்று சொல்லுகின்றோம். அந்த லெட்ஜர் அக்கௌண்ட் என்று சொல்லும்போது அது ஒரு 100, 150 அக்கௌண்ட்டுகளுக்குள்ளே தான் இருக்க முடியும்.
அதனால் ஜேர்னல் என்பது வந்து ஒரு லட்சக்கணக்கான ஒரு டிரான்சாக்ஷனை கொண்டு அமைந்துள்ளது. அதனால் லெட்ஜர் என்பது அதை குறைக்கின்றது. சேல்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் அதில் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன் ஒரு இடத்தில் ஏற்படலாம், அதை அனைத்தையும் அங்கு தான் எழுத வேண்டும். அப்படி வந்து அந்த லெட்ஜர் அக்கௌண்ட் என்பது அந்த லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸை சில அக்கௌண்ட்டாக கொண்டுள்ள அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஓவென்றிலும் ஒரு பேலன்ஸை காட்டும். அது டெபிட் பேலன்ஸாக இருக்கலாம், அல்லது கிரெடிட் பேலன்ஸாக இருக்கலாம். அடுத்ததாக ப்ரிப்பரேஷனாக ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் என்பது இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை தயாரித்த பிறகு அது லெட்ஜர் அக்கௌண்ட்டில் பேலன்ஸஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அக்கௌண்ட்டில் எழுதுவோம். அதில் வந்து மூன்று காலமாக இருக்கும். முதல் காலம் வந்து அக்கௌண்ட் எழுதுவதற்கும், ரெண்டாவது காலம் டெபிட், மூன்றாவது காலம் கிரெடிட். இப்போது வந்து ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட் என்பது கிரெடிட் பேலன்ஸ், அதனால் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் சைடு எழுதுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்பது டெபிட், அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை அது அமௌண்ட்டை கிரெடிட் டெபிட் காலத்தில் எழுதுவோம். அதுபோன்று கேபிட்டல் என்பது ஒரு கிரெடிட் கிரெடிட் காலம். இது போன்று எல்லாத்தையும் எழுதி பார்க்கும்போது அந்த மொத்த டெபிட்டும் மொத்தம் கிரெடிட்டும் வந்து டோட்டல் வந்து சமமாக இருக்கும். அடுத்ததாக ஃபைனல் அக்கௌண்ட் தயாரிக்க வேண்டும். ஃபைனல் அக்கௌண்ட் என்பது ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த ட்ரையல் பேலன்ஸை பார்த்து அதில் உள்ள அக்கௌண்ட் பேலன்ஸஸை வைத்து இந்த ஃபைனல் அக்கௌண்ட்டை தயாரிக்கின்றோம். இந்த ஜேர்னலை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கின்றோம். முதலில் ஒன்று ஒரு 8 டிரான்சாக்ஷனை கொண்டிருக்கின்றது. முதலில் குட்ஸ் சோல்டு ஃபார் 10,000, பொருளை 10,000 விற்றிருக்கின்றோம். அப்பொழுது வந்து பணம் வருகின்றது. அப்போது கேஷை வந்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஜேர்னல் எழுதுவதற்கு வசதியாக இருக்கும். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டட், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகின்றது. பர்ச்சேஸ் என்று பண்ணும்போது கேஷ் ஆனது வெளியே போகின்றது, அதனால் அதை வந்து 2 cash என்று சொல்வோம். அதற்கு கரஸ்பாண்டிங்காக பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் குட்ஸ் ஆன் கிரெடிட், கடனுக்கு வாங்குகின்றோம். அதோ யாரிடம் என்றும் ஜாயிடம் இருந்து வாங்குகின்றோம். அப்பொழுது வந்து பர்ச்சேஸ் என்று டெபிட் பண்ண வேண்டும், ஏன்னா குட்ஸ் வருகின்றதல்லவா. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜாய்ஸ் அக்கௌண்ட். அடுத்த சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட், இதுவும் கடனுக்கு வந்து விற்கின்றோம். யாருக்கு? நாதனுக்கு விற்கின்றோம். பொருள் வெளியே போகின்றது. ஸோ 2 sales அக்கௌண்ட். ஸோ நாதன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண வேண்டும். என் நாதன் என்பவர் பெற்றுக்கொள்கின்றவர். சேலரி பெய்டு என்று வரும்போது அந்த கேஷ் வெளியே போகின்றது. ஸோ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். சேலரி ஒரு நாமினல் அக்கௌண்ட், அதனால் சேலரியை டெபிட் பண்ண வேண்டும். பெய்டு டு ஜாய், ஜாய் இடத்தும் வந்து கடனுக்கு வாங்கி இருக்கின்றவங்க, அதனால் வந்து 4,300 கொடுக்க வேண்டும். ஸோ ஜாய்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், கேஷ் வெளியே போகின்றது. ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் நாதன், கேஷ் வருகின்றது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு நாதன் அக்கௌண்ட் 7,000. சோல்டு குட்ஸ் டு விமென் ஃபார் கேஷ் என்று இருக்கின்றது, ஆனால் விமென் என்கிற பெயரை எடுக்கவே கூடாது. ஸோ கேஷ் வருகின்றது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 5,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 5,000. அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 2. இதில் வந்து ஒரு 10 டிரான்சாக்ஷன் இருக்கின்றது. ஏற்கனவே படித்த சிலவற்றினும் இதில் இருக்கின்றது. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் விஜய் ஆன் கிரெடிட் என்று இருக்கின்றது, அதனால் பர்ச்சேஸ் என்பது குட்ஸ் வருகின்றது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு விஜய் அக்கௌண்ட். சோல்டு குட்ஸ் டு ராஜ், கடனுக்கு விற்கின்றோம். ஸோ பொருள் போகின்றது, அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண வேண்டும். ராஜ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண வேண்டும். ராஜ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷுக்கு வாங்குகின்றோம், அதனால் வந்து பணம் போகின்றது. அதை மாத்திரம் முதல் பார்ப்போம். ஸோ 2 cash அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2 cash. சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், பணம் வருகின்றது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2 sales. பே டு விஜய் ஃபார் த குட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட், 7,500 வாங்கியிருக்கோம், அதனால் வந்து விஜய் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ், கேஷ் வெளியே போகின்றது. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ராஜ், ராஜிடமிருந்து 9,700 வர வேண்டும், அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 9,700 டு ராஜ் அக்கௌண்ட். விட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ், பர்சனல் யூஸ் என்று சொல்லும்போது அது டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் எழுத வேண்டும், ஓனர் எடுக்கக்கூடியது. அதனால் வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 2,700. பேங்க்லிருந்து எடுக்கிறதுனால் பேங்க் இருந்து டெபிட் பண்ணுவோம். அடுத்ததாக பாரோடு ஃப்ரம் பேங்க், பேங்க்லிருந்து கடன் வாங்கியிருக்கணும். கேஷ் வருகின்றது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 6,000. வேஜஸ் பெய்டுங்கிறது, வேஜஸ் ஒரு நாமினல் அக்கௌண்ட், டெபிட் எக்ஸ்பென்சஸ். ஸோ வேஜஸே டெபிட் பண்ண வேண்டும். கேஷ் வெளியே போகின்றது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் 2,550. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ், கேபிட்டல் என்றாலே அது ஒரு கிரெடிட் பேலன்ஸாக, அதனால் இங்கே பணம் வருகின்றது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட், பிஸ்னஸிற்கு பணம் வருகின்றது.